வணக்கம் நண்பர்களே, இன்று முல்லைப்பூ வளர்ப்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த முல்லைப்பூ வந்து நீண்ட கால பயிர். இது குறைஞ்சது நம்ம கன்று நட்டதுலேருந்து 6 மாதம் கழித்து பூக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு சிறுக சிறுக மகசூல் கூடி 2 வருஷம் 3 வருஷத்தில் முழு மகசூல் கிடைக்கும். இதை பலன் கிடைக்க 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். ஆனால் பின்னாடி 20 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் நமக்கு பலன் கிடைக்கும். முல்லைப்பூ வந்து சித்திரை மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இது பூ பூக்கும். தினசரி இந்த பூ எடுக்கலாங்கம்மா. இந்த முல்லைப்பூவை நாங்கள் இந்த 100 குழி அளவுள்ள இடத்துல பயிர் பண்ணுறோம். இதற்கு வந்து 300 கன்று தேவைப்படுது. இந்த முல்லைப்பூ கன்று வந்து நாங்கள் எங்கே வாங்குகிறோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டம் வடலூருக்கு அருகில் குறிஞ்சிப்பாடின்ற ஊரில் கிடைக்குது. ஒரு கன்று ரூபாய் வந்து 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க அது கிடைக்கும். அங்கே வாங்க முடியாதவங்க நம்ம ஊருக்கு அருகாமையில் உள்ள நாற்றுக்கன்று விற்பனை இடம் நர்சரியில் இந்த கன்று கிடைக்கும். இந்த முல்லைப்பூ பயிர் செய்யக்கூடிய நிலத்தை முதல்ல மண்ணை உழுவணும், உழவு செய்யணும். 3 முதல் 4 முறை வரைக்கும் நல்லா உழவு ஓட்டணும், மண்ணை நல்லா புழுதிப்படுத்திடணும். பிறகு எரு, தொழு உரம், வேப்பமுன்னாக்கு, மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு தெளித்து விட்டுறணும். 100 குழியிலையும் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 5 டன் அளவுக்கு இந்த எரு போடணும். 8 அடி 8x8 இடைவெளி விட்டு 1 அடி அளவுள்ள ஒரு குழி வெட்டி அதில் 4 கன்று, ஒரு குழிக்கு 4 கன்று வீதம் நடவு நடணும். முல்லைப்பூ செடியை நட்ட அன்று தண்ணீர் விடணும். இந்த தண்ணீர் வந்து மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து 2 முறை வாரத்தில் 2 முறை 3 முறை தண்ணீர் விடணும். இந்த செடி வந்து வளரும்போது 2 வருஷம் 3 வருஷம் இடைவெளி வருது இல்லை, அப்போது இதனுடைய மகசூல் அப்படியே சிறுக சிறுக அதிகமாயிரும். அது வரைக்கும் இடையில் ஊடு பயிர் பண்ணலாம். ஊடு பயிர் என்ன பண்ணலாம்னா, கடலை, உளுந்து இந்த மாதிரி பயிர்கள் பண்ணலாம். இந்த பூ விளைச்சல் வந்து சீரானதுக்கு பிறகு சீசன் முடியும் தருவா, அதாவது தை மாதம் இந்த இதை கவாத்து பண்ணி விடணும் செடியை. எப்படி கவாத்துன்னா, இந்த தண்டை வந்து 1 அடி அல்லது 1.5 அடி லெங்க்த்து விட்டு கட் பண்ணிடணும். அது மாதிரி பண்ணி விடும்போது அடுத்து பூ வந்து இன்னும் அதிகமாக விளையும். அடுத்த 6 மாதத்தில் அந்த செடியை கட் பண்ண அன்னைக்கு திருப்பி தண்ணி விடணும். அதுலேருந்து 1 மாதம் கழித்து மண்ணை கொத்தி விடணும். மண்ணை கொத்தி விட்டு இயற்கை உரம், அதாவது தொழு உரத்தை போட்டு விடணும். போட்டு விட்டு திருப்பி தண்ணி விடணும். இந்த செடியை நட்டதுலேருந்து முறையாக நம்ம தண்ணீர் விட்டுக்கிட்டு வரோம். அந்த மாதிரி தண்ணீர் விட்டுக்கிட்டு வரும்போது நிறைய களைகள் மண்டிடும். இடையில இந்த களைகளை எடுத்து விட்டுக்கிட்டே வரணும் நம்ம. ஏனென்றால் செடிக்கு அப்போ தான் தேவையான சத்துக்கள் கிடைக்கும், விளைச்சலும் மகசூலும் நிறையா இருக்கும். இதுபோல் முறையாக நம்ம பயிர் பண்ணும்போது இதனுடைய மகசூல் விளைச்சல் வந்து 40 முதல் 50 சேர் வரைக்கும் கிடைக்கும். 100 குழிக்கு ஒரு சேருங்கிறது 400 கிராம். வியாபாரிகள் வந்து இந்த சேருங்கிற அளவில் தான் எங்கள்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்க. ஒரு சேர் வந்து 100 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க.
பெண்கள் அதிகமாக இந்த பூவை விரும்புகிறாங்க. தேவைகள் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்களும் 20 வருடமாக இந்த பயிரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதில் நல்ல லாபம் கிடைக்குது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் இந்த பலனை அடையணுங்கிறது எங்களுடைய விருப்பம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.